வணக்கம், நான் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் தொடர்ந்து நிறையவே பதிவுகள் பார்த்துட்ருக்குறோம். நம்ம வீடியோ போடுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாம் ப்ராடக்ட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். அது மாதிரி உண்மையிலேயே ஆர்வமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர்ஸும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது மாதிரி அது எங்களுக்கு வெப்சைட்லலாம் ஆர்டர் பண்ண தெரியாதுன்றவங்க கால் பண்ணி கண்டிப்பாக கேட்டுக்கிறாங்க. ஏன்னா பிராஸோட ரேட்டு வந்து ஒரு நிலையாக இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரா மெட்டீரியலோட ரேட்டு வந்து போன ஜனவரியில் இருந்ததுக்கும் இப்போக்கும் 45% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ ரேட் வந்து எவ்வளோ மாறுபடுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது மாதிரி பிராஸ் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே புரியும், வாரம் வாரம் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் ஒரு நிலையான ரேட்டில் இல்லாததுனால எங்களால் சொல்ல முடியலை. ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்டாக்குக்கு நாங்கள் உங்களுக்கு ரேட் சொல்லிடலாம். இதே வீடியோ வந்து உங்களுக்கு நீங்கள் இன்னும் ஒரு வருஷம் கழித்து கூட பார்ப்பீங்க. ஸோ அந்த டைமில் இதே ரேட்டை வச்சு நீங்கள் பேசும்போது அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வாராகி விளக்கில் நம்ம போட்ட வீடியோனால தான் அது 1015 இருந்தது, இப்போ 1150. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வருது, ஏன்னா ரேட்டு இன்க்ரீஸ்னால தான். மற்றபடி ஒரு ப்ராடக்ட் நல்லா விற்கிது அதனால் விற்கிறோம் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அதனால் அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால் மட்டும்தான் நாங்கள் ரேட் சொல்கிறது இல்லை, வேறுபடி எங்களுக்கு வேறு அதை ரேட்டை மறைக்கணுன்ற எந்த எண்ணமும் இல்லை. ஸோ இன்றைக்கி நாம் டெக்கரேட்டிவ் விளக்கு வகையில் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய விளக்குகள்லாம் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய சின்ன சின்ன விளக்குகள் பார்த்துட்டோம். இந்த தீபாவளி வரைக்கும் வந்து ஃபுல்லாகவே விளக்கு கலெக்ஷனாக கூட போடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். அதனால தான் நிறைய பதிவு கண்டினியூவாக போட்டுட்ருக்குறோம். ஒரு சில பேர் அவங்கவுங்க விருப்பப்பட்டதை ஃபுல்லாக கமெண்ட்டில் கேட்குறாங்க, அவங்க கேட்குறதையும் உடனே நிறைவேற்றுறோம். ஸோ ரேட்டு சொல்லலை அப்படிங்கிறத ஒரு பெரிய குறையாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ வாங்க இப்போ நாம் இந்த பதிவுக்குள்ளே போகலாம். டெக்கரேட்டிவ் விளக்கில் வந்து யானை மேலே ஒரு பெரிய ஒரு தூண் மாதிரி வந்து அது மேலே பிள்ளையார் உட்கார்ந்துருக்காரு. சுற்றி 5 அகல் இருக்குது. அந்த விளக்குகளுக்கு கீழே 5 bell தொங்குது. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விளக்காக இருக்குது. இது வந்து புதுசாக வந்திருக்கு. ஸோ சாம்பிள் தான் நாங்கள் போட்டிருக்கிறோம். ஸோ ஒரு 4 லக்ஷ்மியில் 2 விளக்கும், விநாயகரில் 2 விளக்கும் இருக்குது. ஸோ இது வேணும் அப்படின்னா நீங்கள் இமிடியேட்டாக அதை அவைல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி விளக்கில் லக்ஷ்மி வச்சு பெல்லோடு இருக்குது. இந்த விளக்கு ஒரு விளக்குமே வந்து குறைஞ்சது வந்து 2 கிலோவுக்கு மேலவே வெயிட் இருக்குது. 2.5 கிலோ வெயிட் இருக்கும் இந்த விளக்கு. ஏன்னா யானையே உங்களுக்கு ஹெவியாக வரும், அதுக்கு மேலே வந்து ஒரு தூண் மாதிரி கொடுத்து அதுக்கு மேலே 5 அகல் ஒரு அதுக்கு மேலே லக்ஷ்மியும் விநாயகரோ அந்த மாதிரி அது மாதிரி 5 bell அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக இதோட வெயிட்டுமே வந்து நம்மளுக்கு கூட தான் இருக்குது. மாதிரி இந்த விளக்கு பார்த்திங்கன்னா டெக்கரேட்டிவில் ஆன்டிக் விளக்கு கலெக்ஷனில் இது வந்து வருது. விநாயகர் மேலே உட்கார்ந்துருக்காரு, 5 முகம் இருக்கக்கூடிய விளக்காக இருக்குது. கீழே வந்து இந்த தண்டு பகுதியும் நல்லா டெக்கரேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விளக்கு வந்து அப்படியே தரையில் உட்காரமா அதில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்து அது வந்து அந்த ஸ்டாண்டு மேலே நிற்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய விளக்கு. இதுலேயுமே வந்து லக்ஷ்மி இருக்குது. லக்ஷ்மி வச்சு 5 முகத்தோடு இருக்கக்கூடிய விளக்கு இதுலேயுமே இருக்குது. இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 இருந்து 12 இன்ச் உயரம் வரும். வெயிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிலோ கிட்ட இதோட வெயிட்டும் வரும். நல்லா ஹெவின்றதுக்காக சொல்கிறேன். மாதிரி இந்த விளக்குமே வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு பால் உலக உருண்டை மாதிரி இருக்கும். அதில் யானை இருக்குது. யானைக்கு மேலே வந்து 2 காலில் வந்து யானை ஊனி நிற்கிற மாதிரியும் அது தும்பிக்கை மேலே ஒரு விளக்கு வந்து அது மேலே விநாயகர் நர்த்தன கணபதியாக இருக்கார். ஸோ இதுவுமே வந்து நம்ம ரொம்ப அழகாக அலங்காரத்துக்காக வைக்கக்கூடிய விளக்கு வகைகளில் வருது. அதே மாதிரி அடுத்த விளக்கும் பார்த்திங்கன்னா கிருஷ்ணா இருக்கார். அதே மாடலில் கீழே பார்த்தோன்னா ஒரு ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் ஒரு உலக உருண்டை மாதிரி ஒரு உருண்டை இருக்குது. அதுக்கு மேலே 3 காலை ஊனி யானை நிற்கிது, 1 காலை தூக்கி இருக்குது. அதோடய தும்பிக்கையில்
விளக்கு வருது. அதில் அழகாக கிருஷ்ணா வந்து ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாமே டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக, அழகுக்காக நாம் வச்சுக்கக்கூடிய விளக்கு. இந்த விளக்கும் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய விளக்கு. அஞ்சு தியா அது வந்து அவ்வளோ, அந்த ஃபினிஷிங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அதாவது ஒரே மாடல். இப்போ எப்படி வந்து பட்டு புடவை மாடல்லையே நம்மளுக்கு சாதாரண புடவைகளும் கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு வந்துரு இல்லையா, அது மாதிரி இந்த பித்தளை மார்க் இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறையவே செய்கிறவங்களோட டிஃப்ரென்ஷியேட்டு இருக்குது. நிறையவே மாறுபடும், குவாலிட்டி மாறுபடும், அந்த ஃபினிஷிங் வந்து இந்த அளவுக்கு இருக்காது. பார்க்குறதுக்கு இதை மாதிரி இருக்கலாம், பட் நம்ம நல்லா கவனித்து பார்த்தோம்னா இந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்காது. ஸோ அதனால் கூட உங்களுக்கு ரேட்டில் வந்து சேஞ்சஸ் வரும். ஸோ ஃபினிஷிங் பக்காவாக இருக்கக்கூடிய எந்த பொருளுமே வந்து அதுக்கு ஏற்ற விலை நாம் கொடுத்து தான் ஆகணும். அது மாதிரி இது வந்து ஏழு அகல் இருக்கிற மாதிரி, ஏழு அகல் இருக்குது. அதுக்கு மேலே நர்த்தன கணபதி டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோ 4 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய விளக்கு, ரொம்ப அழகாக இருக்கும். பக்கத்திலே பார்த்தீங்கன்னா மூஞ்சூருக்கு மேலே தான் வந்து அவர் வந்து காலையே வச்சுருக்காரு. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த விளக்குமே. இந்த மாதிரி அன்னம் 5 அகல் இருக்கிற மாதிரி, இந்த அகல எல்லாமே நல்லா ஆழமாக இருக்குது. ஒரு பூக்கோளம், நல்லா கேரளா ஸ்டைலில் ஒரு பூக்கோளம் போட்டு இதை நடுவில் வச்சு இந்த 5 அகலும் ஏற்றி வச்சோம் அப்படின்னா அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இது ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு ரொம்ப அழகாக பண்ணலாம். அதை மாதிரி இல்லை நாங்கள் விளக்கு ஏற்றலை அப்படின்னா இதில் அழகாக ஒரு ஒரு பூவை வச்சா கூட வந்து கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக வந்து நம்மளுக்கு தெரியும். அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறது 5 அகல். அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா அழகாக நீளமாக இருக்கக்கூடிய அகல் இருக்குது. அதுக்கு மேலே அன்னம், அந்த அன்னமும் வந்து ஒரு அகலை ஏந்தி நிற்கிற மாதிரி. கீழே வந்து ஸ்டாண்டோட இந்த விளக்குகள் ரொம்பவே அழகாக டெக்கரேட்டிவ் விளக்கு தான். இது எல்லாமே வந்து அழகுக்காக பயன்படுத்தக்கூடிய விளக்குகள். நம்ம இப்போ பார்த்தா எல்லா விளக்குமே விளக்குக்கடை .com டெக்கரேட்டிவ் விளக்கு அப்படின்ற வகையிலேயே வந்து உங்களுக்கு இருக்கும். இதை தவிரையும் நீங்கள் நிறையவே பார்ப்பீங்க. நீங்கள் இந்த விளக்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற அந்த ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களை வெப்சைட்டுக்கு கொண்டு போயிடும். ஸோ நீங்கள் அதிலேயே பார்க்கலாம், அதிலேயே ரேட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த டெக்கரேட்டிவ் விளக்கு எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்குக்கடை .com வெப்சைட்டில் போய் பாருங்கள். அதில் ஷிப்பிங் எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு ப்ரைஸே இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக அதெல்லாம் ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிள் இருக்கிற பட்சத்தில் உடனே அனுப்பிடுவோம், அன்றைக்கே கூட ஷிப்மெண்ட் பண்ணிவிடுவோம். அல்லது ஆர்டர் அது வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கால் பண்ணியும் இன்ஃபார்ம் பண்ணுவோம் எத்தனை நாளில் வரும் அப்படின்றத. ஸோ தொடர்ந்து நீங்கள் இந்த பதிவுகளை பார்க்கணுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதை மாதிரி ஒரு புது ப்ராடக்டோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.